பொறுமை சம்பந்தமாக நாங்கள் இன்றைய தினம் கதைத்து கொண்டிருக்கிறோம். இன்று இருக்கக்கூடிய இந்த சந்ததியினரிடத்தில் வந்து பொறுமை வந்து மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒன்றை ஏதோ ஒன்றாக விளங்கிக் கொண்டு பொறுமை இழந்து சில வேளைகளில் நாங்கள் சில வார்த்தைகளை பிரயோகித்து விடுவோம். அதன் பிறகுதான், ஐயையோ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காதே, நான் இதை கதைத்திருக்க மாட்டேனே என்பதை அதன் பிறகுதான் உணர்ந்து கொள்வோம். இன்று இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் உண்மையில் வந்து வளர்ந்து வருகின்ற சந்ததியினருக்கு இருக்க வேண்டியது பொறுமையாகத்தான் இருக்கிறது. பெரியவர்கள் எல்லோரும் சொல்வார்கள், நீங்கள் சிறுசுகள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும், ஏனென்றால் உங்களுக்கு இளரத்தம் துடிக்கின்ற வயது, பொறுமை இழந்து செயற்பட்டால் பின்னுக்கு நீங்கள் தான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் வரும் என்று வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்வது வழக்கம். ஆனால் எங்களை போன்றவர்கள் எங்கே கேட்கிறார்கள், எப்பொழுது பார்த்தாலும் பொறுமை இழந்து பறந்தெடுத்து திருவது தான் பலருடைய வேலையாக இருக்கிறது. நான் உட்பட இன்னும் உட்பட பலருடைய வேலையாகவும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பொறுமையை இழக்கின்ற பொழுது நாங்கள் பலரை இழக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஏனென்றால் சில வேளைகளில் நாங்கள் ஏதாவது ஒரு வேலையை அவசர அவசரமாக செய்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் யாராவது வந்து கதை கேட்டால் அந்த இடத்தில் பொறுமை இழந்து நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அந்த கோபத்தை ஏனியவரிடத்துக்கு கொட்டி தீர்த்து விட்டு விடுவோம். அதன் பிறகுதான் யோசிப்போம், ஐயையோ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் நான் அவருடன் இவ்வாறு கதைத்திருக்க தேவையில்லை, அவர் என்ன நினைத்திருப்பார் என்பதை அதன் பிறகுதான் நாங்கள் சிந்திப்போம். ஆகவே வந்து நாங்கள் நடந்தது, அதாவது வெள்ளம் வர முன் அணை கட்ட வேண்டும் என்று கூறுவார்கள். ஆகவே நாங்கள் பொறுமை இழப்பதற்கு முன்பாக சற்று நிதானித்து சிந்தித்து விட்டோமாக இருந்தால் அந்த பொறுமை என்பது வந்து விளக்கப்படாது. இதன் காரணமாக நாங்கள் பல வேளைகளில் பலருடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்க வேண்டி ஏற்படும். ஆக இவ்வாறான அசம்பாவிதங்களை எல்லாம் நாங்கள் தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் வலியுறுத்திக் கொண்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய கதைவழி அறமொழி நிகழ்விலே நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற அறமொழி, மற்றவர்களுக்கு நன்மை நினைத்தால் நமக்கும் நன்மையே சேரும். ஒரு ஊரிலே ஒருவன் பல்வேறு வியாபார நடவடிக்கைகளை எல்லாம் செய்து தோல்வி கண்டவனாக மனச்சோர்வோடு ஒரு சன்னியாசியிடம் செல்கிறார். அந்த சன்னியாசி அவனுடைய கதைகளை எல்லாம் கேட்டபின், நீ என்ன வியாபாரங்கள் செய்தாய் என்று கேட்டார். அவன் சொல்லுகிறான், தான் நகை வியாபாரம் செய்தேன். அவர்களுடைய பிரதேசம் அதிகமாக இந்த நகை செய்பவர்களுடைய பிரதேசம், அதிலே நான் தோல்வி கண்டேன் என்று சொல்லுகிறான். இப்படியே அவன் ஒவ்வொன்றாக சொல்ல அந்த சன்னியாசி எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சொன்னார், நீ உன்னுடைய கிராமத்துக்கு என்ன பொருள் தேவை என்பதை படிவாக ஆலோசித்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பி நிச்சயமாக நீ அதில் வெற்றி பெறுவாய் என்று கூறி, நான் ஒரு தவ முயற்சியாக சென்று வருகிறேன், வந்தபின் மீண்டும் உன்னை சந்திக்கிறேன் என்று அவர் சென்று விட்டார். இந்த சன்னியாசி சொன்னதையெல்லாம் சிந்தித்த இவன் பலரோடு கலந்துரையாடி, அங்கு விவசாய நிலங்கள் குறைவு, எனவே மக்கள் காய்கறிகளை வாங்குவதற்கு நெடுந்தொலை செல்ல வேண்டிய தேவை இருந்தது. எனவே அதை விளங்கி கொண்டவன் ஒரு காய்கறி வியாபாரத்தை ஆரம்பித்தான். அந்த காய்கறி வியாபாரம் அவனுக்கு மிகவும் வெற்றியை கொடுத்தது. வெற்றிகரமாக அந்த வியாபாரத்தை அவன் மேற்கொள்ளுகின்றான், அதிகமான லாபம் சம்பாதிக்க தொடங்குகிறான். அவ்வாறு அவன் வளர்ச்சி பெற்று கொண்டிருந்த போது திடீரென அவனுடைய கடைக்கு முன்பாக இருந்த அந்த வெற்றுக்காணியை ஒருவன் விலைக்கு வாங்கி அங்கே பெரியொரு மாடி கட்டடத்தை கட்டுகிறான். அதிலே பல கடை தொகுதிகளையும் அவன் கட்டுகிறான். இவனுக்கு மிகுந்த தயக்கம், என்னுடைய வியாபாரத்துக்கு இவன் போட்டியாக வந்துவிட்டானே என்ற கவலை. அப்போது மீண்டும் அந்த சன்னியாசி வருகிறார். இவன் அந்த சன்னியாசியிடம் கேட்கின்றான், ஐயா, உங்களுடைய ஆலோசனைப்படி நான் சரியான வியாபாரத்தை தெரிந்து இப்போது மிகச்சிறப்பாக வியாபாரம் செய்கிறேன். ஆனால் எனக்கு போட்டியாக இந்த முன்னுக்கு ஒரு கடை வருகிறது, அதில் எல்லா பொருட்களும் இருக்கின்றனவாம், காய்கறிகளையும் அவர்கள் வியாபாரம் செய்ய போகிறார்களாம் என்று சொன்னான். உடனே சன்னியாசி சிரித்தபடி சொன்னார், நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கடையை திறக்கின்ற போது நல்லொரு இறை வேண்டுதலோடு அந்த கடையை திற, நீ அந்த தெய்வத்திடம் வேண்டுகின்ற போது உனக்காக மட்டும் வேண்டாதே, உனக்கு முன்பாக இருக்கிற அந்த கடைக்காரனுக்காகவும் வேண்டு, அவனுக்கும் நல்ல முறையிலே இன்று வியாபாரம் நடைபெற வேண்டும் என்று வேண்டு. அது மட்டுமல்ல, அவனை காணுகின்ற போது நட்புரிமையோடு அவனை பார்த்து சிரி, நட்போடு அவனோடு உரையாடு, அவனை உன்னுடைய பகைவனாக கருதாதே என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அந்த சன்னியாசி சொன்னபடியே
இவன் ஒவ்வொரு நாளும் இந்த கடையை திறக்கின்ற போது இறை வேண்டுதலோடு திறப்பான். முன்னுக்கு இருக்கிற கடைக்காரனுக்கும் நல்ல வியாபாரம் நடைபெற வேண்டும் என்றவாறு வேண்டுவான். அந்த முன் கடையும் திறந்தாகிவிட்டது. அந்த முதலாளியை இவன் காணுகின்ற போதெல்லாம் புன்முறுவலோடு அவனை வரவேற்பான். எப்படி வியாபாரம் என்று கேட்பான். அன்பொழுக உரையாடுவான். இதனால் அவனுக்கும் இவன் மீது அதிகமான நம்பிக்கை வந்துவிட்டது. அவன் தன்னுடைய கடையிலே இல்லாத அந்த பொருட்களை முன்கடையிலே வேண்டுங்கள் என்று தொடர்பையும் ஏற்படுத்திவிட்டான். அது மட்டுமல்ல, காலகதியிலே அவன், நண்பா, எனக்கு மரக்கறி வாங்குவதற்கு ஒரு சிரமமாக இருக்கிறது. நீ மரக்கறிக்கு சென்று கொள்வனவு செய்து வருகின்ற போது எனக்கான மரக்கறியையும் நீ கொள்வனவு செய்து கொண்டு வா. அதற்கான கூலியையும் உனக்கு சேர வேண்டிய அந்த லாபத்தையும் நான் தருகிறேன் என்று கூறுகிறான். அவனுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போது அவனுடைய வியாபாரம் இன்னும் ஒரு மடங்கு உயர்ந்தது. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆம் நண்பர்களே, நாங்கள் மற்றவர்களை எதிரிகளாக பகைவர்களாக நினைக்கின்ற போது அவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று நினைத்து விடுகிறோம். அந்த தீமை எங்களிடம் திரும்பி வந்து விடுகிறது. அந்த சன்னியாசி கூறிய உண்மை அதுதான். நீ மற்றவனுக்கு நன்மை நினைக்கின்ற போது அந்த நன்மை உன்னிடம் வந்து சேருகிறது. மற்றவனை நீ அன்பாக உபசரிக்கிற போது அந்த உபசரணை உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. எனவே நண்பர்களே, நாங்களும் தொழில் போட்டிகளிலே எப்போதும் மற்றவனையும் நேசிப்பவர்களாக, மற்றவனுக்கும் உதவுபவர்களாக, மற்றவனும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருப்போம். நாங்கள் மிக நன்றாக இருப்போம். நன்றி.